ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதாஸ் குக்கிங் அண்ட் விளாக் சேனலில். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம வீட்டில் வந்து அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு டெய்லி தேவைப்படுற ஒரு சில டிப்ஸும் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெஷ் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. இது வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து எப்படிலாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து பீரோ தான் க்ளீன் பண்ண போகிறேன். பீரோ பார்த்திங்கன்னா அடி ரேக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. டெய்லி வந்து நம்ம வந்து கூட்டுறதுனால பார்த்திங்கன்னா அடியில் வந்து மேல் ரேக்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டஸ்ட்டு சேராது. அடியில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் நிறைய வந்து டஸ்ட் வந்து அதில் வந்து சேர்ந்து படிஞ்சிரும். நம்ம என்ன தான் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏதாவது ஷீட் போட்டிருந்தாலுமே கூட நம்ம டெய்லி வந்து கூட்டும் போது டெய்லி நம்ம வந்து பீரோ வந்து க்ளீன் பண்ண முடியாது. அந்த மாதிரி டெய்லி நம்ம கூட்டும் போது பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டஸ்ட்டு சேர்ந்து ஓரளவு நிறையவே வந்து சேர்ந்து படிஞ்சிரும். அதை வந்து நம்ம வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணலாம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை இதுக்கு வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷ்ஷு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அதை சில பேர் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமா இது பழசாயிடுச்சு, இது வேணாம், இந்த வேஸ்ட்டாக இதுக்கு இந்த குப்பை பொருள்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஓரத்தில் இருக்கிற அந்த டஸ்ட்டு எல்லாமே படிஞ்சிருக்கிற ஆளுக்கு ஃபுல்லாகவே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடும். நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு கூட நம்ம வந்து அப்பப்போ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்த சைடும் நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அந்த டஸ்ட்டு எல்லாம் தொடச்சதுக்கப்புறமா ஒரு ஈர கிளாத் வச்சு நல்லா வந்து நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா பளிச்சுன்னு சூப்பராகிடும். இந்த டஸ்ட் வந்து அடி ரேக் மட்டும்தான் நம்மளுக்கு இந்தளவு வந்து டஸ்ட்டு சேரும். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து நம்மளுக்கு சேராது. ஏன்னா டெய்லி நம்ம கூட்டுறதுனால பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி வந்து அழுக்கு சேர்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நான் வந்து அடுத்த டோர் சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிடுறேன். அந்த சைடும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. இதே மாதிரி அந்த சைடும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து நல்லா சூப்பராக சுத்தமாகிடும். ஒரு டோர் சைடு வந்து நம்ம க்ளீன் பண்ணதை பார்த்திங்க. இப்போ நான் அடுத்த டோர் சைடும் வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். அந்த சைடும் பார்த்திங்கன்னா இந்தளவு தான் டஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி வந்து பழைய ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வந்து டோர் க்ளீனிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணலாம். இந்த டோர்லலாம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாதிரி வந்து அழுக்கு வந்து சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அப்பப்போ வாஷ் பண்ண மாட்டோம். என்றைக்காவது ஒரு டைம் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு அழகாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜன்னல் இடுக்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து டஸ்ட்டு படுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜன்னல் கம்பி இடுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவு வந்து கையை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி ப்ரெஷ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ப்ரெஷ்ஷையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜன்னல் இடுக்குகள் அதுக்கப்புறமா அந்த உள்ளே இருக்கிற அந்த கம்பி ஃபுல்லாகவும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து நம்ம ஜன்னல் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முடியாத ஒரு வேலை தான். டெய்லி ஒரு ஜன்னல் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு ஜன்னலை வந்து தாராளமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜன்னல் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பசங்களோட சாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் வந்து எலாஸ்டிக் விட்டு போச்சு, வீணாக போயிடுச்சு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடுற மாதிரி சில சாக்ஸ்லாம் வீட்டில் வச்சுருப்போம். அந்த மாதிரி சாக்ஸை வந்து நம்ம வேணான்னு தூக்கி போடாமல் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அந்த சாக்ஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கையில் மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணியை நம்ம வந்து கையில் ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து தொடச்சோம் இல்லையா ஜன்னல் கம்பிகள் எல்லாமே, அது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம எப்படி தான் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணாலுமே ஒரு மாதிரி மண் படிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே இந்த சாக்ஸ் வச்சு நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து கையை வச்சு க்ளீன் பண்ண முடியாது, நம்ம வந்து தண்ணி தொட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து லைட்டாக நம்ம சாக்ஸை வச்சு நம்ம ஈரப்படுத்தி கொஞ்சம் துடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த உள்ளே இருக்கிற கிளாஸும் கூட நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம்.
இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது குட்டி பசங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட அவங்கள்ட்ட நம்ம அந்த வேலையை சொன்னால் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி செய்வாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து வாழைப்பழம் இந்த மாதிரி பழுத்த பழம் கருத்து போன பழம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதை வந்து யாருக்குமே சாப்பிட்றதுக்கு அந்தளவு விருப்பம் இருக்காது. அதையும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த வாழைப்பழம் வெளியில் தான் பார்த்திங்கன்னா அந்த தோல் ஃபுல்லாக கருத்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வந்து பழுத்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அதை வந்து சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது. அதை இந்த மாதிரி வந்து மிக்சி ஜாரில் நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ரெண்டு பழத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா மூணு டேட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதை விதை ஃபுல்லாகவே வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அது கூட சேர்த்துடலாம். இப்போ வாழைப்பழம் டேட்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம மிக்சி ஜார் கூட சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இது கூட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இது கூட வந்து நீங்கள் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா சுகர் ஏதாவது ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் திக்காகவே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பாலை வந்து கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சி இது கூட ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற வாழைப்பழத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்களும் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக காலையில் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் குடம்லாம் வந்து நம்ம தண்ணி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பிடிக்கும் போது இது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் உள்ளே வந்து கொஞ்சம் வழவழப்பு தன்மையாக இருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக் குடம் அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்கும்போது அது சுத்தமாக இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனாலும் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு மாதிரி வழவழப்பு தன்மையாக இருக்கும். அதை வந்து 10 நாளைக்கு அல்லது ஒரு 20 நாளைக்கு ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெமன் தான் நான் வந்து பாதி லெமன் எடுத்திருக்கேன். இதை ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதி லெமன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு அரை லெமன் வந்து இருந்துச்சு. அதை வந்து சரி குடம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இந்த லெமன் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குது. அப்படி உங்ககிட்ட லெமன் இல்லை அப்படின்னா வெறும் தோல் கூட நம்ம ஏதாவது சாதம் செஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தோல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த தோலை கூட பார்த்திங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த லெமனை வச்சு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வந்து அழுக்கு இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அங்கே ஃபுல்லாகவே வந்து நல்லா அந்த லெமனை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன். நம்ம இந்த மெத்தட் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல. ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே குடம் வந்து வளவழப்பு தன்மை இல்லாமல் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நம்ம அன்னைக்கு வந்து சும்மா வந்து க்ளீன் பண்ணாவே வந்து போதுமானது. 10 நாளைக்கு ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப நாளைக்கும் பார்த்திங்கன்னா குடம் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாய்ப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நம்ம அந்தளவு கை வச்சு தேய்க்க மாட்டோம். அந்த இடமும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளவழப்பு தன்மையாக இருக்கும். அந்த சைடும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஓரம் ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எந்தளவு வந்து அழுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குடம் பார்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பிளாஸ்டிக் குடத்தை பொறுத்தளவு. ஆனால் நம்ம வந்து விளக்கி நல்லா சுத்தப்படுத்தும் போது தான் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், நான் வெறும் லெமன் மட்டும்தான் வச்சு விளக்கு செஞ்சேன். ஆனால் வந்து இந்தளவு வந்து நிறமே மாறின அளவுக்கு கருப்பாக இருக்குது இல்லையா, அந்தளவு வந்து அழுக்கு சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நார்மலாக சில்வர் குடம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம விளக்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு அழுக்கு இருக்கிறதும் தெரியும். ஆனால் வந்து இந்த மாதிரி குடத்தில் வந்து நம்மளுக்கு அழுக்கு இருக்கிறதே தெரியாது. சுத்தமாக வந்து குடம் க்ளீன் பண்ணியாச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை தான் எடுத்திருக்கேன். இந்த வேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு உள்ள வேப்பிலையை அது கூட சேர்த்துடலாம். தண்ணி வந்து ஓரளவு கொதிச்சாவே போதுமானது, அதிகமாக வந்து நம்ம கொதிக்க வைக்க வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு நல்லாவே வந்து கொதிச்சிட்ருக்கு. நேரமே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலராக மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா வந்து ஆற வச்சிடணும். நல்லா வந்து ஹீட்டு கம்மியானதுக்கப்புறமா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு ஊற்றுற பதத்துக்கு வரணும். அந்தளவு பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சிடணும். நான் வந்து அரை பாட்டில் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஆற வச்ச அந்த வேப்பிலை தண்ணி இருக்குல்லையா, அதையும் வந்து நம்ம அந்த பாட்டிலில் ஊற்றி அழகாக வந்து இந்த செடிகளுக்கு எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நான் ரோஸ் செடி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பூச்சி வந்துருச்சு. அந்த பூச்சியை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு
ட்ரை பண்ணியிருக்கேன், நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு. பாருங்கள் இலை ஃபுல்லாகவே நிறைய பூச்சி வச்சுருக்கு, இழையெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து சுருண்ட மாதிரி காஞ்ச மாதிரி ஆகுது. நல்லா சூப்பராக இருந்துச்சு செடி. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி வேப்பிலையை நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணதுனால பார்த்திங்கன்னா இழெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுருக்கிற செடி, காய்கறி செடியாக இருக்கட்டும், அப்படி ரோஸ் செடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த இலைகள் காயறதை நம்ம தவிர்க்கலாம், பூச்சி வர்றதையும் பார்த்திங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் ஷேர் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.